ஒரு ஊர்ல சந்தோஷ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு படிக்கும் போதே பெரிய கனவுகள், அந்த ஊர்லயே பெரிய கோடீஸ்வரர் ஆகணும், அந்த ஊர்லயே பெரிய வீடு கட்டணும், பெரிய விலை உயர்ந்த கார்கள் வாங்கணும், இந்த மாதிரி பெரிய பெரிய கனவுகள். அதனால படிப்புல ரொம்ப கவனம் செலுத்தி கிளாஸ்லயே நம்பர் ஒன் ஆனாரு. ஸ்கூல் முடிச்சாரு, காலேஜ் முடிச்சாரு, வேலைகளுக்கு முயற்சி பண்ண ஆரம்பிச்சாரு. நல்லா படிச்சாதானே நல்ல வேலை கிடைக்கும், நல்லா வேலை கிடைச்சாதானே நல்ல சம்பளம் கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைச்சாதானே அவருடைய கனவுகளெல்லாம் நிறைவேற்றிக்க முடியும்னு அவர் நல்லா படிச்சு முடிச்சு வேலைக்காக முயற்சிகள் பண்ணாரு. ஆனா அவரு எதிர்பார்த்த வேலை அவருக்கு அமையல். நிறைய வேலைகள் கிடைச்சது, ஆனா அவருக்கு பிடிக்காத ஒரு வேலையா இருந்தது, அவருக்கு தெரியாத ஒரு துறையா இருந்தது, அவருக்கு படிப்புக்கு சம்பந்தம் இல்லாத வேலைகள் தான் அவருக்கு கிடைச்சது. அதனால அதை அவரு சீரியஸா எடுக்கல. அவருக்கு பிடிச்ச வேலை, அவருக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட வேலை கிடைச்சாதான் பண்ணுவேன்னு முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. நாட்கள் ஓட ஆரம்பிச்சது. அவருக்கும் கிட்டத்தட்ட 35 வயசாயிடுச்சு. 35 வயசு வரைக்கும் அவருக்கு அவர் எதிர்பார்த்த வேலை கிடைக்கல. ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாரு. என்னடா இவ்வளோ படிச்சிருக்கோம், இவ்வளோ கனவுகள் இருக்கு, வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு மன உளைச்சலாகி ரொம்ப கவலையிலையும் சோகத்துக்கும் ஒரு ஆளாயிட்டாரு. தற்கொலை பண்ணிக்கலான்னு ஒரு முடிவுக்கு வராது. கடல்ல போய் விழுந்து தற்கொலை பண்ணிக்கலான்னு ஒரு நாள் காலையில கிளம்பி போய் கடல்ல போய் அந்த கரையில உட்கார்றார். உட்கார்ந்து கடவுள்கிட்ட ஒரு சண்டை போடுறார். கடவுளே, நீ இப்படி என்ன கை விட்டுட்டியே, நான் எல்லா கோவிலுக்கும் நான் வந்தேன் இல்லையா, உன்னை கும்பிடாத நாள் இருக்கா, என்னால முடிஞ்ச தான தர்மம் எல்லாம் நான் பண்ணேன், எல்லா விரதங்களும் நான் எடுத்தேன், நல்லா படிச்சேன், ஆனா எனக்கு வேலையை நீ அமைச்சு கொடுக்கலையே, என் கடவுள்கள் எல்லாம் வீணா போச்சே, அதனால நான் தற்கொலை பண்ணிக்க போறேன், நான் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு கடவுள்கிட்ட புலம்பிக்கிட்டு அவன் உட்கார்ந்த கரையில, அந்த கடல் கரையில உட்கார்ந்த இடத்துல பக்கத்துல ஒரு 10 களிமண் உருண்டைகள் இருந்தது. அந்த உருண்டைகளை கடவுள்கிட்ட திட்டிக்கிட்டே ஒரு ஒரு உருண்டையா எடுத்து அந்த கடல் அலைகள் வரும்போது தூக்கி அந்த கடவுள் மேல கோபத்தை காட்டுறணும்ன்றதுனால ஒரு ஒரு உருண்டையா தூக்கி தூக்கி போடுறான். கடைசியில ஒரு உருண்டை மட்டும்தான் இருந்தது. சரி, இந்த உருண்டையும் அந்த அந்த கடல்ல தூக்கி போட்டுட்டு நம்ம கடல்ல இறங்கி நம்ம உயிரை விட்டுருவோம்னு யோசனை பண்ணிக்கிட்டு அந்த களிமண் உருண்டைய அவன் கையால நசுக்கிறான். கோவத்துல நசுக்கும் போது அந்த உருண்டைக்குள்ள பார்த்தா ஒரு விலை மதிக்க முடியாத வைர கல் இருக்கு. அடடா, இவ்வளவு நேரம் நம்ம தூக்கி போட்ட அந்த களிமண் உருண்டைகள் எல்லாம் உள்ள வைர கல் இருந்துக்க போல இருக்கு, நம்ம தெரியாம தூக்கி போட்டோமே அப்படின்னு ஓடி போய் கடல்ல அந்த கரையில அந்த அந்த அலைகள் நடுவுல போய் தேடுறான். ஒரு வைரக்கல்லும் கிடைக்கல. கடைச்ச வாய்ப்பை நம்ம நழுவ விட்டுட்டோமே அப்படின்னு அவன் பைத்தியமா சுத்துறான். எதுக்காக இந்த கதையை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன்னா சொல்றேன்னா, நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில கடவுள் ஒவ்வொரு கட்டத்துல நம்ம வாழ்க்கையில நம்ம கனவுகள் எல்லாம் நிறைவேற்றிக்கிறதுக்கு பல வாய்ப்பை அமைச்சு கொடுக்கிறோம். பலர் மூலியமா, நம்ம நண்பர்கள் மூலியமா, உறவினர்கள் மூலியமா, இப்படி பலர் மூலியமா நம்மளுக்கு வாய்ப்புகளை அமைச்சு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கான். ஆனா நம்ம என்ன பண்றோம், இது நம்மளால முடியாது, இது சரி வராது, திஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ அப்படின்னு ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்லி 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 கிடைக்கிற வாய்ப்பை எல்லாம் நம்ம நழுவ விட்டுக்கிட்டே இருக்கும். கடவுளுக்கு, நம்மளை படைத்தவனுக்கு தெரியாதா எது நம்மளுக்கு சரியா இருக்கும், எது நம்மளுக்கு சரியா இருக்காதுன்னு? நம்ம இது நம்மளுக்கு சூட்டபிளா இருக்கும்னு நினைப்போம், ஆனா சம்டைம்ஸ் அது நம்மளுக்கு சூட்டபிளான ஒரு ஃபீல்டா இருக்காது. கடவுள் நம்ம அந்த அந்த ஃபீல்டுக்கு போய் ஃபெயில் ஆயிடக்கூடாதுன்றதுனால அந்த ஃபீல்ட நம்மளுக்கு நம்ம கிட்ட கொடுக்காம அவன் வச்சிருக்கலாம். கடவுள் நம்ம வாழ்க்கையில நம்ம கனவுகள் எல்லாம் நிறைவேற்றிக்கிறதுக்கு பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சிருப்பான், அது நம்மளுக்கு கொடுத்துருப்பான், ஆனா நம்ம அதை தட்டி கழிச்சிடுறோம். அதனால நண்பர்களே, தயவு செய்து கடவுள் நம்மளுக்கு கொடுக்கிற வாய்ப்பு, அது எந்த வாய்ப்பா இருந்தாலும் அதை சரியா பயன்படுத்துங்க. அப்படி நம்ம சரியா பயன்படுத்தினா மட்டும்தான் நம்ம கனவுகளை நம்ம நிறைவேற்றிக்க முடியும். இதுக்கு முன்னாடி கிடைச்ச வாய்ப்பை நீங்க நழுவிட்டு இருக்கலாம். இப்போ உங்ககிட்ட ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும், அதை நழுவ விட்டுறாதீங்க. காரணம்,
கடவுள் உங்களுக்கு இப்ப கொடுத்திருக்கிற வாய்ப்பு கடைசி வாய்ப்பா கூட இருக்கலாம் இல்லையா? அதனால எந்த வாய்ப்பா இருந்தாலும் அது கண்டிப்பா கடவுள் கொடுக்கிற வாய்ப்பு, அது நம்மளுக்கு நல்ல வாய்ப்பா தான் இருக்கும்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். கிடைக்கிற வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க. பணம் செலவாயிடுச்சுன்னா திருப்பி நம்ம சம்பாதிச்சுக்கலாம், நேரம் செலவாயிடுச்சுன்னா நம்ம திருப்பி அதை சம்பாதிக்கவே முடியாது. வணக்கம்.